அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? வணக்கம். நம்ம இன மக்களை ஈழத்துல கொண்டு குவிச்சு குழந்தைங்க, முதியவர்கள், பெண்கள் என்ன எந்தவித பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் சும்மா கூட கொள்ளலைங்க, கொடுமை பண்ணி கொன்று குவிச்சு ஒரு இனத்தையே அழிச்ச மிகப்பெரிய பாதகன் தான் அந்த ராஜபக்சே. அந்த ராஜபக்சே கூட இருக்கிற ஒரு காணொளியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காணொளி எதுக்கு உங்களுக்கு நான் இந்த நேரத்தில், இந்த நீங்கள் நிறைய இடத்துல இந்த காணொளியை பார்த்துருக்கலாம். இது ரொம்ப பழைய காணொளி தான், எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கிறது சில பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்க்குறவங்களுக்கு சிலருக்கு என்னென்ன அர்த்தம் புரியாமல் கூட இருக்கலாம், அது அவங்க உங்களுக்கு நினைவூட்டுற விதமாக தான் இந்த தேர்தல் நேரத்தில் இதை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அதாவது நம்மளெல்லாம் நம்ப வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம இனத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட கும்பலும், இந்த காங்கிரஸ் தேசிய கட்சியான காங்கிரஸ், பிஜேபி, விடுதலை சிறுத்தைகள், வைகோ, மதிமுக, மற்ற உதிரி கட்சிகள் யாரெல்லாம் ஏற்று பேரை சொல்லி இன்னைக்கு கட்சி தொடங்கி தன்னோட வயிற்றை நிரப்பிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரோடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு தான் இது உங்களுக்கு மீண்டும் ஒரு ஞாபகத்திற்காக இது ஒளிபரப்பப்படுகிறது. இதில் பாருங்க, ராஜபக்சே கூட சேர்ந்து திராவிட தமிழர்களை காக்க வந்த திராவிடர்கள் சொல்கிற இவங்க நம்ம இனத்தை கொன்று குவிச்சு அழிச்சாச்சுன்ற சந்தோஷத்தை சொல்லிக்கிறதுக்கும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் நடக்குது. இங்கே ராஜபக்சே போய் சந்தித்ததில் திராவிட கட்சியான திமுகவிலிருந்து டிஆர் பாலு, கனிமொழி, டிவிகேஸ் இளங்கோவன், காங்கிரஸ்லேருந்து ஜேஎம் அருண், விடுதலை சிறுத்தைகளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இவங்கெல்லாம் போய் ராஜபக்சே கூட கை குலுக்கி கும்மாள் அடிக்கிறது எதுக்குன்னா, எங்களுடைய ஒத்துழைப்புனாலையும் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியும், ராஜபக்சே அவர்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தனால தான் இது சக்ஸஸாக நடந்துச்சுன்னு சொல்கிற மாதிரியும் சந்திப்பு தான் இது. இந்த காணொலி நீங்கள் பார்க்குறது, மக்களே தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, எதிரிகள் நம்ம கூடவே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கான எல்லா வகையான வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கணும்னா நாம் தமிழர் கட்சியை நீங்கள் தேர்வு செஞ்சு தான் ஆகணும். இது நமக்கு கிடைச்சிருக்கிற அரிய வாய்ப்பு. இந்த மக்களவை தேர்தலில் தயவுசெய்து சிந்திச்சு நீங்கள் வாக்களிக்கணும். நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்வு செஞ்சு இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கணும். நன்றி, வணக்கம்.